இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்ததான மாதம், கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கின்றபடியால், இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அதன் இரட்சணியத்தையும் நன்மையையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாயிருப்போம். இன்றைய தினத்தின் வாக்காக 16:8 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தரை நான் எப்பொழுதும் முன்னால் வைத்திருக்கின்றேன், அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கின்றபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் முன் வைக்கும் பொழுது அவர் நமக்கு முன் சென்று நாம் எந்த டென்ஷனோ டிப்ரெஷனோ அடையாதபடிக்கு அவர் நமக்கு இழைப்பாறுதல் தருகிறவராயிருப்பார். அவர் நமக்கு முன் கடந்து செல்லும் பொழுது கோணல்கள் செவ்வையாகும், வெங்கல கதவுகளையும் இரும்பு தற்பாற்களையும் உடைத்தெறிந்து நமக்கு மென்மையான ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். அவர் முன் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்வில் வருகிற பள்ளங்கள் எல்லாம் சுவையாக்கப்படும், கரடான வயனத்தும் சமமாக்கப்படும். ஆனபடியால் இந்நாளிலும் நம்முடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்வோமா, என் கர்த்தரை நான் எப்பொழுதும் முன் வைத்திருக்கிறேன், ஆனபடியால் அசைக்கப்படுவதில்லை, அவரே என் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னால் இந்நாளிலும் கடந்து செல்வீராக. கோணலை செவ்வையாக்குகிற தேவன் நீர் அல்லவோ, நாங்கள் எப்பொழுதும் உம்மைத்தான் முன் வைக்கிறோம். நீர் முன்னே இருக்கிறபடியால் எதை குறித்து நாங்கள் கலங்காதபடி மனம் பதறாதபடிக்கு எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குவீர் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்வீராக. இயேசுவை விசுவாசித்திருக்கிறார்கள், அறிக்கை செய்திருக்கிறார்கள், மகிமையை காணும்படி அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and do wonders in your life.